பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முன்னாடி காலங்கள்ல புக்ஸ் கிளியாம வச்சுக்க நூல் வச்சு தைச்சு கம்மை போட்டு ஒட்டி பைண்டிங் பண்ணுவோம் ஆனா இப்ப ஸ்பைரல் பைண்டிங் கோம் பைண்டிங் போன்ற பைண்டிங் முறைகளை மக்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க இந்த மாதிரி பைண்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு மிஷின்ஸ் தேவைப்படும் அந்த மிஷினை உங்க வீட்லயே வச்சு கூட நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பைண்டிங் பண்ணி கொடுத்து பிசினஸ் பண்ணலாம் இந்த பிசினஸ்க்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் பண்ணணும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் முதல்ல இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம் கோம் பைண்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பைரல் ஷீட் ஏ ஷீட் அப்புறம் கோம் பைண்டிங் ஸ்பைன்ஸ் தேவைப்படும் இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸில் கிடைக்கும் அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் கோம் பைண்டிங் மிஷின் உங்களுக்கு குறைந்தது 4500 ரூபாயில இருந்து 25000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது Amazon Flipkart போன்ற ஆன்லைன் வெப்சைட்ல உங்களுக்கு கிடைக்குது அல்லது India Mart Just போன்ற வெப்சைட் மூலமாவும் நீங்க ஹோல்சேல் டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் செக் பண்ணி பாருங்க அது போக ஸ்பைரல் ஷீட் போன்ற மத்த பொருட்களை வாங்குறதுக்கு எல்லாமே சேர்த்து பிசினஸ் தொடங்குறதுக்கு மினிமமா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ஏ ஃபோர் ஷீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பைரல் ஷீட்டை வச்சுக்கோங்க வச்ச பிறகு கோம் பைண்டிங் மிஷினில் வச்சு ஒரு சைடு ஃபுல்லாக ஹோல்ஸ் வர மாதிரி பஞ்சிங் பண்ணிக்கோங்க மிஷினோட அடுத்த சைடில் பஞ்சிங் பண்ணின ஏ ஃபோர் ஷீட்டை வச்சு ஸ்பைன்ஸை செட் பண்ணணும் அவ்வளோதான் பைண்டிங் முடிஞ்சிடும் இது மாதிரி நீங்கள் உங்க வீட்டிலையே பைண்டிங் பண்ணி சம்பாதிக்க முடியும் இந்த பைண்டிங்கை எப்படி செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஷாப் காலேஜ் ஸ்கூல்ஸ் போன்ற தொழில் நிறுவனங்கள் மூலமாக ஆர்டர்ஸை எடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அல்லது சோஷியல் மீடியா மூலமாகவும் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பைண்டிங் நூறு ரூபாய் அப்படின்னு செல் பண்ணினா கூட ஒரு மந்த்துக்கு இருநூறு ஆர்டர் எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆன இபி பில் ஸ்பைரல் ஷீட்டுக்கான காஸ்ட் எல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் ஒரு அப்ராக்ஸிமேட்டான கால்குலேஷன் தான் இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆடர் ஆர்டர்ஸ் பொறுத்தும் நீங்க பைண்டிங்க விற்கக்கூடிய பிரைஸ் பொறுத்தும் சேஞ்சஸ் ஆகும் இந்த வீடியோல நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலோ அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி